ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக செய்யணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்கக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ ஒரு கப் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவுக்கு தான் நான் அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு கரண்டியாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரே டைமில் தண்ணி சேர்த்தோன்னா மாவு நல்லா தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணியில் ஆல்ரெடி உப்பு போட்டதுனால மாவில் எதுவும் அடிஷ்னலாக உப்பு போட தேவையில்லை. இது கொழுக்கட்டை மாவுன்றதுனால நான் இதை வறுக்கலை. இதுவே நீங்கள் வெறும் பச்சரிசி மாவில் செய்கிறதா இருந்தால் மாவை நல்லா வறுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம இதை கையை வச்சு பிசைய முடியாது. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுதா? ஸோ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டைமில் நெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை சாஃப்டாக. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. விரிசல் வராமல் வருது பாருங்கள். நம்ம கையில் எடுத்து தட்டினோன்னா விரிசல் வராமல் இருக்குது. அதுதான் கரெக்டான பதம். இப்போ பூரணம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூரணத்துக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன், அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா வெல்லம் கரையட்டும். கரையிற வரைக்கும் ஸ்டவ்வில் வைக்கலாம். வெல்லத்தில் அடியில் மண் இருக்கும். ஸோ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்னு தெரியுதா? நான் அதே பேனில் ஒரு கப் நெய் விட்டுட்டு ஒரு கப் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. நான் இதில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க அந்த வெள்ளப்பாக இதில் ஊற்றிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச உடச்சக்கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ வெறும் தேங்காய் வெள்ளப்பாகில் செஞ்சாலுமே செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொழுக்கட்டை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு நார்மல் கவரை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கவரில் நான் மாவை உருட்டி வச்சுக்கிட்டு கிண்ணத்தை எடுத்து அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த கிண்ணத்துக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொழுக்கட்டை செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போது அந்த மாவில் நடுவில் பூரணத்தை வச்சு அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒட்டி விட்டிங்கனாலே போதும், பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும், எடுக்கும்போது பிச்சுக்காமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பூரணம் கெட்டியாச்சுனாலும் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம வந்து திருப்பி வந்து அவிக்க தான் போகிறோம். ஸோ அது திருப்பி ஹீட் ஆகும்போது மெல்ட் ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இப்போ அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 to 10 minutes இது ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் கையில். இந்த கொழுக்கட்டை ஆடுறதுக்குள்ளே நம்ம புடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். புடி கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 2 கப் மாவு போட போகிறேன், அதனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவுக்கு டபுளாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். வெள்ளமும் நான் 2 கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஈக்குவலாக போட்டால் மட்டும்தான் வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வெள்ளம் நல்லா தண்ணியில் கரைட்டோம். கரைஞ்சவொடனே வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளத்தை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் அரைச்சி வச்சுருக்க 1 கப் தேங்காவை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் அரைக்கும் போதே ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் தான் வச்சுருக்கீங்கன்னா இந்த டைமில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதில் வந்து வடித்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா நான் இதில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க ஆரம்பிக்கிறேன்.
நான் 2 கப் மாவு சேர்க்க போகிறேன். ஸோ 2 கப் மாவுனா 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 300 கிராம் இருக்கும் இது மாவு. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாகவே ஆஃப் பண்ணிட்டேன். மாவை நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அந்த கெட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கெட்டிலாம் இல்லாமல் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இந்த டைமில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில். இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணி விடுங்க, மாவு நல்லா வேக ஆரம்பிக்கும். மாவு நல்லா 1/4 வேக்காடு வந்ததுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும், இப்படி ஒன்றா சேர்ந்து திரண்டு வர ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான பதம், நம்ம வைக்கிற பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் வெந்து. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், 1-10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுடலாம். அப்போது நான் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு நான் கொஞ்சமாக எடுத்து கொள்ளுக்கட்டையை பிடிக்க ஆரம்பிக்கிறேன். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது, மாவு ஸ்மூத்தாக வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்படி நம்ம பிடிச்சி வச்ச எல்லா கொழுக்கட்டையையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1-10 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சா போதும், 10 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு, இதை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. Thank you, bye.